இப்பொழுது நாம் பார்ப்பது பழமை வாய்ந்த புதுப்பாளையம் சிவன் கோயில். கோயிலின் நுழைவாயிலில் இடதுபுறத்தில் அய்யனார் சிலை காணப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றிலும் பல்வேறு காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகிறது. ராசகேசரி வீரபாண்டியன் காலத்து கல்வெட்டு, ஹொய்சால மன்னன் வீரராமநாதன் ஆட்சி காலத்து கல்வெட்டு, கெட்டி முதலிகள் கல்வெட்டு, ஊர் சபை கல்வெட்டு, பெரிய நாட்டு பாளையக்காரன் கல்வெட்டு உட்பட பல கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காணப்படுகிறது. கல்வெட்டில் எழுத்துகள் தெள்ள தெளிவாக இருக்கிறது. சில இடங்களில் கல்வெட்டு கற்கள் கீழே விழுந்து சிதைந்து காணப்படுகிறது. இந்த கல்வெட்டுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இப்பகுதியை பல்வேறு காலகட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி புரிந்ததை நாம் அறிய முடிகிறது. இந்த கோயில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில், அதாவது தென் பூவானி நாட்டில் சரவங்கா ஆற்றங்கரையில் புதுப்பாளையம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தாரமங்கலத்தை அடுத்த சின்னப்பம்பட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜகண்டாபுரத்திலிருந்து மாணிக்கம்பட்டி வழியாக 11 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் உள்ளது. இந்த பழமையான கோயில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும். இந்த கோயிலில் இருக்கும் சிவனுக்கு முப்பீஸ்வரர் என்று பெயர், அம்பாளுக்கு முத்து மரகதம்பாள் என்று பெயர். இயற்கையான சூழலில் அமைந்துள்ள புதுப்பாளையம் முப்பீஸ்வரர் கோவிலுக்கு நாம் ஒவ்வொருவரும் நேரில் வந்து இந்த வரலாற்று சான்றை கண்டு மகிழ்ந்திட வேண்டும். கோயிலின் வெளிபுறத்தில் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களின் நினைவாக நவகண்டம் மற்றும் அரிகண்ட சிற்பங்கள் 3 காணப்படுகிறது. இதன் அருகில் 2 நாகர் சிலைகள் உள்ளன. இது போன்ற வீடியோக்களை பார்த்திட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.